ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பர் டூப்பரான ஒரு ரெசிபி அதாங்க நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த சூப்பர் டூப்பரான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயர் உருண்டை. அதாங்க பயர் உருண்டைனா வேறு ஒன்றும் இல்லை, பைத்தம்பருப்பு மாவை வச்சு செய்கிறது தான் பயர் உருண்டை. இதாங்க அந்த பைத்தம்பருப்பு மாவு. பைத்தம்பருப்பை எடுத்து நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல், அதை கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அது வரையும் நல்லா அதை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் மில்லில் கொடுத்து ஃபைன் பவுடராக நல்லா அதை அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கப்பில் அதை எடுத்து வச்சுக்கோங்க. இதே கப்பில் தான் நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துருக்கேன். மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லேயே செய்யுங்க. இந்த ஃபைன் பவுடரை, இந்த பைத்தம்பருப்பு மாவை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃபைனாக அரைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ கிராம் கணக்கில் இதை பார்த்தீங்கன்னா 200 கிராம் வருங்க. இங்கே பாருங்கள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுகரையும் ஏலக்காவையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி அதே கப்பில் நான் எடுத்துருக்கேங்க. அதே அளவு தான், அதை நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ, அந்த பைத்தம்பருப்பு மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அதே அளவு 200 கிராம், அதே 200 கிராம் தாங்க நீங்கள் எடுத்துக்கணும். இதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஒரு 1/2 கப்பு போட்டுக்கலாம். அப்படிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாயிடும். இப்போ பாருங்கள் இது கூடவே நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். உப்பில்லா பண்ண குப்பையிலன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் சால்ட்டு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், ஸ்வீட்டை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதே மாதிரி தாங்க நீங்கள் வந்து 1/2 கப்பு அந்தமாதிரி போடக்கூடாது. 1 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்து மாவு எடுத்தீங்கன்னா 1 கப்பு தான் நீங்கள் ஸ்வீட் போடணும், இல்லைனா உங்களுக்கு நல்லாவே இருக்காது, ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்தமாரி கரெக்டான நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து 200 கிராம் எடுத்தால் 200 கிராம் போட்டே ஆகணுங்க. இப்போது நான் 1/2 கப் கீயை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் 200 கிராம் சுகர், 200 கிராம் மாவு எடுத்துருக்கீங்க. அதுக்கு நம்ம 1/2 கப் கீயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கிராம் கணக்கு பார்த்தீங்கன்னா 75 கிராம் வரும். இப்போ பாருங்கள் இந்த ஆல்மண்டை நான் நல்லா கீழே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு 20 போல் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுங்க. நல்லா கீழே நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்மண்டை, இதில் கலந்துட்டேன். இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணது எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தாங்க, வெட் இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் வெட் இன்க்ரீடியன்ஸ் இதில் ஆட் பண்ணவே கூடாது. ஒரு ட்ராப் வாட்டர் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி போயிடும். நீங்கள் ஒரு நாள் கூட வச்சு சாப்பிட முடியாது, அது கெட்டு போயிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கணும். இப்போ நான் ஏன் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, கடகடன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் ஏன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன்னா, பிகினர்ஸுக்கெலாம் நிறைய பேருக்கு தெரியாது, அதனால தான் நான் சொல்கிறேன். பிகினர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதை வந்து நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் செய்யுங்க. இங்கே பாருங்கள் இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. இதில் எந்த வாட்டரும் கலக்கலாங்க. பாருங்கள் நீங்கள் ட்ரையாக வச்சதுனால தான் அது இப்படி ஆகுது. நீங்கள் வாட்டர் கலந்துருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி ஆகிருக்கும், உங்களால் ஒரு நாள் கூட வச்சு சாப்பிடவே முடியாதுங்க, கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் வெட் இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே கலக்காதீங்க, ஃபுல்லாக எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தான். நான் சொன்ன மாதிரியே செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக அதை பிடிச்சிக்கோங்க, நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் லூஸானால் கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிங்கன்னா நீங்கள் அதை ஒரு தட்டிலையோ இல்லை ஒரு பவுல்லையோ நீங்கள் வைக்கும் போது அது வந்து தனியாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ டைட்டாக பிடிக்கிறேன்னு. இந்த அளவுக்கு நீங்கள் அதை ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்கள் பிடிச்சாதான் அது உங்களுக்கு அப்படியே ஸ்டிப்பாக நிற்கும், இல்லைன்னா அது உடஞ்சிரும். இதே மாதிரி தாங்க பிடிக்கணும் எல்லாத்தையும். இதே மாதிரியே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டே இருங்க, லூஸ் விட்றாதீங்க. கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் கை வலியாக இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு லூஸ் விட்றாதீங்க. லூஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக வராது, நல்லா டைட்டாக இருக்கணும்.
இது நீங்கள் பேக்கரியில் கடைங்கள்லாம் எப்படி சாப்பிடுவீங்களோ எந்த ஒரு டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும், அதை விட சூப்பராகவே இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறதுலாம். இதே மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, கொஞ்சம் லூஸாக பிடிச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் எதுலேயுமே நீங்கள் வைக்க முடியாமல் போயிடும். எதுலையாவது வச்சு இதை ஏர் டைட்டில் வச்சு வச்சிங்கன்னா அப்படியே ஒன்று மேலே ஒன்று வைக்கும் போது அப்படியே எல்லாமே உடஞ்சி அப்படியே தூள் தூளாகிடும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் திரும்ப பிடிக்க முடியாது. இந்த மாதிரி சூடோடு கொஞ்சம் பிடிச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி தாங்க இருக்கணும் அந்த உருண்டை. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஷேப்பாக நல்லா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சதுனால எவ்வளோ கரெக்டாக இது இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், 200 கிராமுக்கு எனக்கு ஒரு 15 உருண்டை வந்திருக்கு. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரையும் பாய்.